ஹலோ விவாஸ், மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது எப்படி அமைந்து உள்ளது என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜனவரி 30ஆம் தேதியில இருந்து வரப்போகின்ற பிப்ரவரி 6ஆம் தேதி வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்களானது மகர ராசி மற்றும் மகர லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி அமைந்து உள்ளது என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தொழில் ரீதியாக முன்னேற்றமானது இனி வருகின்ற நாட்களிலாவது ஏற்பட உள்ளதா, இல்லை என்றால் இந்த பாதசனியின் மீண்டும் உங்களுக்கு பிரச்சனைகளானது ஆரம்பமாக உள்ளதா, அதே போல குடும்பத்தில் தற்போது இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு இடையேயான பிரச்சனைகள் அனைத்துமே தீர ஆரம்பிக்குமா, இல்லை என்றால் இன்னும் அதிகரிக்கக்கூடுமா, உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் ஆசைகள் எல்லாமே இப்போது நிறைவேறுமா, அதற்கு நேரம் இப்போது சாதகமாக இருக்கா என்பது குறித்த பல முக்கியமான பிரெடிக்ஷன் தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஜோதிடத்தின் மூலமாக கணிச்சு சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஓரளவுக்கு தற்போது இந்த உலகத்தில் நடந்து கொண்டு தாங்க இருக்கிறது. அந்த வகையில் தான் கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தின் அடிப்படையில் அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கிறோம். இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை நம்ம தடுத்து கொள்வதற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்குங்க. பொதுவாகவே நாமளே பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையானது வரும்போது இந்த பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிந்து இருந்தால் நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்து அந்த பிரச்சனையில் இருந்து தப்பித்து இருக்கலாமே அப்படின்னு யோசிப்போங்க. அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த ஒரு கணிப்புகள் மூலமாக நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஸோ ஜனவரி மாதத்துடைய 5வது வாரமாகவும் பிப்ரவரி மாதத்துடைய 1வது வாரமாகவும் இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது மேச ராசியில் ராகு இருக்காங்க, ரிஷப ராசியில் செவ்வாய், துலாம் ராசியில் கேது, மகர ராசியில் சூரியன், தனுசு ராசியில் புதன், கும்ப ராசியில் சுக்கிரன் மற்றும் சனி என 2 கிரகங்களும், மீனத்தில் குரு என கிரகங்களானது சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறது. இந்த வாரத்தில் மற்ற கிரக மாற்றங்கள் எதுவும் பெரிதாக நடக்க போவது கிடையாது. அதே போல தான் சந்திரன் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மீனம், மேசம், ரிஷபம் மற்றும் மிதுனம் இந்த 4 ராசிகளில் தான் பயணம் செய்ய இருக்காரு. ஸோ இதன் காரணமாக சிம்மம், கன்னி, துலாம் மற்றும் விருச்சகம் ஆகிய இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் இனி வருகின்ற நாட்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். ஸோ இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் மகர ராசி மற்றும் மகர லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்கப் போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வியூகங்கள் மூலமாக வெற்றிகளை காணக்கூடிய மந்தனுடைய ஆதிக்கம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, சூரியன் உங்களுக்கு 1ஆம் இடத்துல இருக்காரு. தெய்வ பக்தியால் மனதை ஈடுபடுத்தி செய்கின்ற காரியத்தில் நீங்கள் வெற்றி பெறலாம். ஸோ இந்த நேர காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துக்கோங்க, இல்லை என்றால் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது இன்னும் மிக மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு பெற்று தரக்கூடுங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு கோவிலுக்கு சென்று விட்டு வாருங்கள், நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். வெளியூர் பிரயாணங்களை தள்ளி போடுவது நல்லது, வீண் வம்புகள் ஏற்படாமல் வாயை பதனமாக இருங்க. அதாவது தேவையில்லாத சில பிரச்சனைகளானது வரும் என்பதால் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய வாயை கட்டுப்படுத்தி கொள்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க. யார்கிட்டையும் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள், அது உங்களுக்கே பிரச்சனையாக முடிந்துவிடும். ஸோ முடிஞ்சளவுக்கு உங்களுடைய கோபத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல தான் செவ்வாய் 5ஆம் வீட்டில் இருக்காரு, எந்த பொருளாக இருந்தாலுமே அதை நீங்கள் இப்போது பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும், இல்லை என்றால் அந்த பொருளின் மூலமாக இழப்புகளான ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. ஸோ அது தொடர்பான விஷயங்கள்லையும் கவனமாக இருந்துக்கோங்க. வயது குறைந்தவர்களிடம் வார்த்தை ஆடாதீர்கள், வீண் பிடிவாதம் வேண்டாம், இதன் மூலமாக சங்கடங்களும் மனஸ்தாபங்களும் உங்களுக்கு தான் ஏற்படும் என்பதையும் பார்த்து கொள்ளுங்கள். முடிஞ்சளவுக்கு தேவையில்லாமல் மற்றவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தை மறந்துடாதீங்க. ராகு 4ஆம் இடத்துல இருக்காரு, திடீரென பண வரவுகளானது உண்டாகும். இதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியில் இருப்பீர்கள், பணம் கையில் தங்குவது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கக்கூடும். வியாபாரமானது ஏற்றம் இறக்கமாகத்தான் உங்களுக்கு காணப்படுங்க. இருந்தாலுமே குரு பகவான் 3ஆம் இடத்துல உங்களுக்கு சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு.
ஸோ உறவினர்களால் பண செலவுகளானது அவ்வப்போது ஏற்படும் என்பதால் சில நேரங்களில் சற்று கவனமாக இருப்பது நல்லதாக இருக்கக்கூடும். தொழிலாளர்கள் பிரச்சனையால் உற்பத்தி முடக்கமானது உண்டாகலாம் என்பதால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மனைவி மக்கள் ஆதரவாக உங்களுக்கு தற்போது செயல்படுவார்கள். உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளில் அவங்க தான் உறுதுணையாக இருந்து உங்களை பார்த்தீங்கன்னா அதில் இருந்து மீட்டு வருவதற்கு ரொம்பவே உதவிகரமாக இருப்பார்கள் என்று சொல்லலாங்க. அவ்வப்போது அப்படிப்பட்ட மனைவி கிட்டேயே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில நேரங்களில் சண்டை சச்சரவுகளானது ஏற்படலாம். ஸோ சில இடங்களில் விட்டு கொடுத்து போவது நல்லதாக இருக்கக்கூடும். சனி பகவான் இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு. புதிய முதலீடுகள் எதுவும் பெரிதாக செய்ய வேண்டாம். அதன் மூலமாக உங்களுக்கு இப்போது லாபங்களானது கிடைக்கப் போவது கிடையாது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிப்பது நல்லதாக இருக்கக்கூடும். தனியார் துறை ஊழியர்கள் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். புதன் 12 வீட்டில் இருக்காரு. சிறிய முதலீட்டில் பெரிய லாபத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அதே போல் தற்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்கக்கூடும். அதாவது உங்களுடைய காதல் வாழ்க்கையில் இருந்து திருமண வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாட்களாகவே ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தற்போது உங்களுடைய விருப்பத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர்கிட்ட நீங்கள் சொல்லலாம். இப்போது அது எல்லாமே சாதகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. தீய எண்ணங்கள் மனதில் தோன்றக்கூடாதுங்க. கேது 10 இடத்துல இருக்காரு. ஆன்மீக காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். அது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடும். எதிர்காலத்திற்காக பணத்தை கொஞ்சம் சேமித்து வைப்பது நல்லதாக இருக்கக்கூடுங்க. சுக்கிரன் 2 வீட்டில் இருக்காரு. கூட்டு தொழிலில் அதிக நன்மைகளானது உண்டாகும் என்பதால் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பார்த்தீங்கன்னா சில நல்ல தொழில் ரீதியாக நீங்கள் முயற்சி செய்யலாம். அது உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடும். சுக்கிரன் 2 வீட்டில் இருக்காரு. கூட்டு தொழிலில் அதிக நன்மைகளானது உண்டாகும். ஐடி ஊழியர்கள் அதிக நன்மையை தற்போது அடையப் போகிறார்கள். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன், அதே போல் பார்த்தீங்கன்னா இடமாற்றங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடுங்க. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மொத்தத்தில் மகர ராசி நேயர்கள் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகரமான பலன்களை பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். அதே சமயம் ஒரு சில இடங்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லதாக இருக்கக்கூடும். அதே போல் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். அது உங்களுக்கு தான் பிரச்சனையாக முடியும். அது குடும்பமாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சக ஊழியர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரிங்க, இப்போது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையை ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவர்கள் தப்பாக தான் புரிஞ்சு கொள்வார்கள். இதன் மூலமாக உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா சங்கடங்களானது ஏற்படக்கூடும் என்பதால் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். முடிந்தளவுக்கு உங்களுடைய பேச்சை குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கக்கூடுங்க. அதே போல் மெடிடேஷன் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன அமைதியானது கிடைக்கக்கூடும். அவ்வப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாட்களாகவே ஆசைப்பட்டு கொண்டு இருந்த சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடப்பது போல் உங்களுக்கு தோன்றும். திடீரென பார்த்தீங்கன்னா அது நடக்காமலும் போகலாம். இதன் மூலமாக கொஞ்சம் நீங்க அப்செட்ல இருப்பீங்க. ஆனா இது எல்லாமே நிரந்தரம் கிடையாது, சீக்கிரமா பாத்தீங்கன்னா மாறிவிடும். சோ இனி வருகின்ற நாட்கள்ல பாத்தீங்கன்னா சில கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் போது நீங்க நினைச்ச எல்லா விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா நீங்க வாங்கிவிடலாம். சோ எதுலையும் பாத்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நிலைமைகளானது கூடிய விரைவிலேயே மாற ஆரம்பிக்கும். அதே போல மகர ராசி நேயர்கள் மறக்காமல் சனிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு 2 தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. அதே போல் தினந்தோறுமே காகத்திற்கு சாதம் வைத்து சனியுடைய ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அதே போல் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு பார்த்தீங்கன்னா வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்துட்டு வர சனி பகவானுடைய ஆசிர்வாதமானது உங்களுக்கு கிடைக்கும். யார் ஒருவருக்கு ஆஞ்சநேயருடைய ஆசிர்வாதம் கிடைக்குதோ அவங்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய ஆசிர்வாதமும் சேர்ந்தே கிடைக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்து வரக்கூடிய 2.5 வருடங்கள் தொடர்ந்து செய்துட்டே வாங்க. நிச்சயமாக இந்த சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே குறைய ஆரம்பிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்த்தீங்கன்னா பார்க்கலாம்.
மேலும் உங்களுக்கு தெரிந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது மகர ராசி நேயர்கள் இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போது தான் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது எப்படி அமைந்து உள்ளது அப்படிங்கிற விஷயத்த அவங்களும் டீட்டெயிலாக புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் அவங்க நடந்து கொள்வதற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்க கொடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.